அவர்கள் தவமாக இருந்த இடத்தில் புற்று வளர்ந்து கன்னியர்களுடைய ரோமம் வளர்ந்து புவியில் வேறாக சென்றுவிட்டது. புற்றுக்கரையில் ஆனையது குட்டி அருகைந்து தங்களுடைய தானின்ற புற்றறிவில் தன்னால் மிக வாழும் மிருகங்களெல்லாம் அங்கே அந்த புற்றுக்கரையில் வாழ்ந்து அதுகளும் பல முறை குட்டிகளை இன்று அதுகளும் செல்கிறது. பிராயினங்கள் கூடு கட்டி குஞ்சு பறித்து எத்தனையோ முறை குஞ்சுகளை பறக்க விட்டது. அதுபோல ஆளு மரம் உழைத்து பிராயினங்கள் கூடு கட்டி வாழ்ந்தது. அந்த அளவுக்கு கடுமையான தவத்தை அவர்கள் செய்கிறாங்க. அவருடைய தவத்தை பற்றி ஐயா தருகிறார், பார்த்தன் தவமதிலும் பத்து கட்டி கூட உண்டே. அதாவது பாசுபதம் என்ற அஸ்திரத்தை பெறுவதற்காக தோபரயுகத்திலே சோர்மானை நினைத்து அர்ஜுனன் பஞ்சபாண்டவரில் அர்ஜுனன் ஒரு தவம் இருந்தான். அதை விட 100 மடங்கு அதிகமான தவம் இந்த 7 அம்மார்களும் இருக்காங்க. இவருடைய தவசை மெச்சி சக்தி உமைவாழ்க்கும் சதாபிரமன் ஆனவர்க்கும் முக்திக்கும் ஆளுக்கும் முகுந்தன் பிரம்மனுக்கும் எல்லோருக்கும் எட்டுது. எட்டி அம்ம பார்வதி தேவி சூகரமான இடத்திலே சொல்றாங்க, காட்டியேழு கன்னியர்கள் கனநாளாய் தவம் இருந்து கடைத்தார்கள், பெண்கள் தவசி அல்லவா, நாம் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்றாங்க. அப்பொழுது சூகரமான் சொல்லுகிறார், குமாரதேவிய நாம் தவம் சரிபார்க்க செல்ல வேண்டும் என்றால் நாராயணரும் வர வேண்டுமே. உடனே நாராயணரை அழைத்துக் கொண்டு சூகர்மான் அம்மை உமாதேவி நாராயணருமாக அந்த வனத்திலே வருகிறார்கள். வந்தவுடனே இந்த அம்மார்கள் 7 பேரும் தவமாக இருந்தவர்கள் இந்த மூவரையும் பார்த்து சொல்றாங்க, அம்மை பார்வதி தேவிய பார்த்து இந்த 7 பேரும் சொல்றாங்க, தாயே உனது கால்கண்டு எத்தனை நாள், வாயே புவிக்குடைய மாதாரே என் தாயாரே எனத்தோரே, எங்களை இகழ்ந்து கடத்தாமல் தனதகலால் காத்த கண்ணங்கள் மாதாரே, உற்பனமாய் காத்திருந்தாய் என்றிருந்தோம், எங்களை தவறவிட்ட நியாயம் என்ன அம்மா, நாங்கள் என்ன தவறு செய்தோம், என் நேரம் ஈஸ்வரருக்கும் என் அம்மை உந்தனுக்கும் சொன்ன பணி மறந்து சொர்த்தப்பி நின்றோமா, காராரை கொன்றோமா, கற்பினையை மறந்தோமா, அல்லது நாங்கள் பூலோகத்தில் செல்ல ஆசைதான் பட்டதுண்டா, என்ன காரணம் தாயே என்று கேட்கிறாங்க. அப்பொழுது சரி பெண்களே, உங்கள் தவத்தை வெச்சினோம் என்று சொல்லி சூவர்மான் இடத்திலே அம்மை உமாதேவி சொல்றாங்க, இந்த தண்ணீர்களை சூழ்ந்து குற்றாகி மரஞ்சொடிகளெல்லாம் வளர்ந்துட்டு அந்த கொப்பு பிள்ளைகளை எல்லாம் அகற்றி இவர்களை அகத்தே வரவழையும் என்று சொன்ன உடனே சூவர்மான் அவர்களுடைய தவத்தை நிறைவேற்றி வெளியே வரவழைக்கிறார். அந்த உடனே நாராயணரையும் சூவர்மானையும் அம்மை உமாதேவியையும் அவர்கள் வணங்கி கொண்டாடி மகிழ்ந்து போற்றுகிறாங்க. வந்தனே வந்தாய் போற்றி மாதுமை கணவா போற்றி சந்திரன மயிலே போற்றி சண்முக தாயே போற்றி நந்த நீதா போற்றி
சிந்தரன் கணபாபோர்த்தி சிவ சிவா போர்த்தி போர்த்தி. சிவபெருமானையும் அம்மை உமாதேவியையும் நாராயணரையும் போற்றாங்க. மாதவா போர்த்தி போர்த்தி மறைமுடி காணாமல்ல நீதனே போர்த்தி விசரூப சித்தா போர்த்தி சீதவாள் உமையே போர்த்தி தெய்வனன் மணியே போர்த்தி மாதவா வனத்தில் தொட்ட பாங்கனே கணவா போர்த்தி என்று போர்த்தி வேண்டாங்க. மூவதேடிய முற்றா முதலே உனது பதம் போர்த்தி தேவகரிய திரவியமே தெய்வ மணியே சிதம்பரமே காவல் காலக வனமதிலே கற்பை அழித்து கைவிட்டு அகன்ற சாக துணையே என் கணவா தவமே உனது பதம் போர்த்தி. மாட்டில் ஏறும் மகாபலனே மாறு உமையால் பங்காளா காட்டில் அடியார் ஏழ்வேறும் எப்படி இருந்தோம் கற்றால் இழந்த வசுவது போல் ஊட்டி உறக்கார் இல்லாமல் ஊமை கண்ட கனாவது போல் ஊமை ஒரு கனவு கண்டா அது வெளியே சொல்லுமா சொல்ல முடியுமா தான் முடியாது அதுபோல நாங்கள் காட்டிலே தவமாக இருந்தோம் இப்பொழுது எங்கள் வாட்டம் அறிந்து நீங்க வந்து விட்டீங்க ஆனா இனி என்ன தொடங்க எங்களுக்கு தீர்ந்தோம் எங்களை இனி நீர்தான் திரும்ப கையிலைக்கு அழையாமல் எங்களை கையிலைக்கு அழைச்சிட்டு போக வேண்டாம் இந்தோர் பிள்ளை ஏழரையும் இனமும் ஏழும் குறையாமல் சார்ந்தோர் எங்கள் கணவரையும் தந்தே தரணி அரசாண்டு வாழ்ந்தே இருக்க வரும் அருளும் மாயாதிருக்கும் அவை முதலே ஏன்னா குலோகத்துல எல்லாருக்கும் பிறவி வந்துதான் ஆகணும் அந்த கறி அழியணுமானா அதனாலதான் அம்மா மாற்றி சொல்றாங்க அன்னைக்கே எங்களை கல்வி கேள்விப்பாள எங்க தவம் நிறைவேறிட்டு கேள்விக்கு பழைக்க வேண்டாம் ஆனா எங்களை எங்க மக்களோட எங்க கணவரோட சேர்த்து எங்களை வாழ வையும் அப்படின்னு பணிந்து நிக்கிறாங்க. ஐயா முதற்பொருளே ஆனந்தம் ஆனவரே போன வட்டத்துள்ளே குடியிருக்கும் போதே ஈஸ்வரே எங்களுடைய இழைப்பையெல்லாம் நீர் மாற்றி எங்களை தேசத்திலே வாழ வரந்தாலும் எப்படி வாழ பண்டூசல் செய்த பார முனிவன் பதத்தில் சேர்ந்து இருக்கவும் அவரின் திருப்பாரும் தொழுது இருக்கவும் எங்களுக்கு வரந்தாரும் அந்த ஐயாவை தொழுது அவரை சேர்ந்து இருக்கணும் அதான் ஐயா சொன்னார் அடுத்தாரை காப்பதற்காய் பூவண்டன் தோப்பதிலே அமர்ந்து இருந்தேன் ஐயோ சிவனி ஐயா அப்படி அமர் ஐயாவே அடுத்தவங்களதான் ஐயா காப்பாற்ற முடியும் ஐயாவை ஒட்டணும் ஐயாவை சேரணும் அதான் சேர்ந்து இருக்கவும் அவரின் திருப்பாரும் தொழுது ஐயாவை வணங்கணும்னாலும் கொடுத்து வைக்கணும் ஐயாவ இருந்தாதான் முடியும் ஐயாவுடைய அருள் இருந்தாதான் முடியும் என்று அந்த ஏழு அம்மாரும் கேட்கிறாங்க. அப்பொழுது சிவபெருமான் சொல்றார் நாரணரே இந்த கன்னி கேட்டதெல்லாம் இந்த கனிமார்கள் கேட்டதெல்லாம் நீர் கொடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே நாராயணர் சொல்லுகிறார் சரி நான் கொடுக்குறேன் அதுக்கு தொலையா நேரிடும் அப்படின்னு சொல்றார்.